அனைவருக்கும் வணக்கம் நண்பா, நான் தான் உங்களோட ஸ்பாட்டன் கேமர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வழக்கம் போல் உள்ள ஃபன் பண்ணி வச்சுருக்கோம், அதை தான் உங்களுக்காக வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ வந்து என்னென்னா அவன் சைடில் ரேங்க்டுலேயே வச்சுருக்கான், ஒருவேளை ரேங்க்டு போயிடுவானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து என் காதில் விழுது. ஸோ வந்து ரேங்க்டு தான் போயிருக்கோம், ஏன்டா கிளாசிக் போல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு அதில் மோஸ்ட் ஆஃப் வந்து பாட்டு மேட்ச் தான் கைஸ் வருது. ஸோ அதனால் வந்து அதில் அந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியல, நேற்று நான் நிறைய கேம் ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பாட்ஸ் தான் வருது. ஸோ அதனால் இதில் போய் பார்க்கலாம். ஸோ ஜெயித்தாலும் தோத்தாலும் சரி, நம்ம ஃபன்னி கேம் ப்ளே தானே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இதில் வந்து ரேங்க்டு மேட்ச் போயிருக்கோம். ஸோ அந்த ஐடியில் போயிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதில் வந்து ஹீரோய்க்கு வந்து நிறைய புஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அவனோட உழைப்பு நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ போன டைம் நம்மளை போட்டு புதச்சு விட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஐடியில் போயிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து ரேங்க்டு வந்து ஸ்குவாடில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ மாற்றிட்டு இப்போ வந்து ஆட்டோ மேட்ச் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம சோலோ ஸ்குவாட் மாதிரி போகலாம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டு என்னடா இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போவேன், ஏன்டா செட்டிங்ஸ்குள்ளே போகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அல்ட்ராவில் வச்சுருந்தேன். அல்ட்ராவில் மட்டும் மேட்ச் போயிருந்தாலும் நம்மளுக்கு 3GB ரேம் போட்டு புதஞ்சு போயிடும், நம்மளுக்கு அங்கே புகையே வந்துடும். ஸோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. ஸோ என்ன தான் நடக்க போகுதுங்கிறது உள்ளே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ட்ரோவில் போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் காய்ஸ். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா. ஸோ வந்து இந்த நல்ல வழியாக சீக்கிரம் மேட்ச் மேக்கிங் ஆகி நமக்கு லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து கேம் பிளேக்குள்ள போக போகுது. ஸோ வழக்கம் போல் ரீப்ளே கேம் பிளேயில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த கீழெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இந்த ஒரே இடத்துல ஃப்ளைட்டு கொஞ்சம் நேரம் பரப்பா, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. இப்போ வந்து டக்குன்னு வாமா மின்னலுங்கிற மாதிரி போவான் பாருங்கள். ஜர்ருன்னு நடு பெர்மினோவுக்கே போயிடுவா ஆள் பாருங்கள், நடு பெர்மினோவுக்கு போயிட்டா. ஸோ வந்து இப்போ நம்ம இங்கே போகலாம், நம்ம கிளாட் வரைக்கே போகலாம். ஸோ வந்து மணிக்கூண்டுக்கே போகலாம். அந்த அதுக்கு அரசன் வேறு ஆள், பட் இருந்தாலும் நம்ம சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு நாமளுக்கு கிளம்புறோம். இப்போ வந்து அந்த என்ன சொல்கிற அந்த ஏரோப்ளைன் அந்த சவுண்டெல்லாம் இதுக்கு மேலே அந்த காற்று சவுண்டெல்லாம் கேட்காது கீழே இறங்கினதுக்கப்புறம். ஸோ வந்து கேட்காது, அதெல்லாம் நீங்கள் நம்ம வாய்ஸ் ஓவர் தான் கேட்டாகணும், வேறு வழி இல்லை. ஸோ வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுங்க காய்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி கன்னில் நீங்கள் போடுங்க ப்ரோ, இந்த ஒரு கேம் ப்ளே போல அப்படி ஷார்ட் கன்னில் விளையாடுங்க, இல்லை இந்த பெரிய இந்த கன்னு எடுத்து மட்டும் விளையாடுங்க, அந்த மாதிரி எதனா ஒரு சேலஞ்ச் கொடுங்க. ஸோ அது வந்து இன்னும் பண்ணுறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு வீடியோ போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்காக ஃபன்னி எம்ப்ளே எப்பயுமே இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் தேடி தேடி கேம் ப்ளேலாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இறங்கிட்டுக்கோம். ஸோ இறங்கினவனே நமக்கு வரங்க கிங் ஃபிஷர் கிடச்சிருக்கு. போன கேம் ப்ளேலேயே நம்ம கிங் ஃபிஷர் கிடச்சி, அதனால் நமக்கு நல்ல ஒரு கேம் ப்ளே இருந்தது. ஸோ வந்து கிங் ஃபிஷர் எடுத்து ஃபஸ்ட் எடுத்து அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டுக்கிறப்ப இந்த சைடில் பார்த்தா இங்கே ஒருத்தனையும் கேனும், சரி இந்த சைடு போகலான்னு போனேங்க பாருங்களேன். இப்போ தான் நினச்சேன் அதுக்குள்ளே பாருங்களேன், ஏன்னா எனிமி இல்லைன்னு நினைக்கிறது ஒரு தப்பாடா அப்படின்ட்டு இந்த சைடில் வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த கண்ணை எடுத்துகிட்டு இந்த சைடு இந்த சைடு சுற்றிட்டு இப்போ பாருங்கள் MP40 இருக்கும். ஸோ MP40 தான் பெரிய ஃபன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. ஸோ MP40 எடுத்துகிட்டோம் பாருங்கள் இந்த சைடில் சுற்றிட்டு. ஸோ கீழே வந்து எனிமி சொல்கிற சத்தம் கேட்டுச்சு, அதனால் கீழே போகலாம் அப்படின்ட்டு போனால் இப்போ வந்து மாடி மேலே சத்தம் கேட்குது சலை போல சங்கின்னு. ஸோ வந்து மேலே பார்த்துட்ருப்பேன், ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. இப்போ வர்றேன், நானும் வந்து சண்டையில் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு நானும் கலந்துக்குவேன். சந்தை என்ன, நான் சண்டையில் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு எப்படி பிடிச்சி ஓடுவோம் பாருங்கள். வரண்டா 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 அப்படின்ட்டு போனால் இந்த சைடு ஒருத்தினிங்க, ஆனால் இந்த சைடு பார்த்தா நம்மளால் உக்காந்து பேன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த சைடு எவனா வரானா இல்லையான்ட்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்ருப்பேன். ஏன்னா வந்த இனிமையை பாடுறானா வரப்போகிற இனிமையை பார்த்துட்ருக்கேன். 72 மண்டையில் பாவம் நிலமை கவலைக்கிடமா சின்ட்டு திரும்புனா இங்கே பாருங்களேன், ஏ குட்டி என்னடா ரெண்டு கையிலையும். ஸோ வந்து நோ காட் ப்ளீஸ் நோ நோ நோ. ஸோ வந்து ரெண்டு கையிலையும் கன் எடுத்துகிட்டு வருவான், எடுப்பேன் ஒரு ஓட்டம் போன ஸ்பீடில் அப்படியே திருப்பி இங்கே பார்த்தா என்ன காமி பண்ணிகிட்டு இருக்கிற போட துவச்சிட்ருவோம். ஸோ வந்து கில்ல எப்பயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அவன் நம்மளால் தவிச்சிட்டு இருக்கான். ஸோ அவனால் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லூட் அடிக்கலான்னு பார்த்தா அந்த சைடு கீழே வந்து ஃபுட் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். அப்போ நம்மளால் என்ட்ரி பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அவனும் ரெடி போடுவேன். இப்போ உள்ளே போய் ஆள் அமைதியாக உட்காந்துட்டு போவான் பாருங்களேன். சாமி என்னடா பண்ணிகிட்ருக்கேன், ஒரு மூணு நாள் ட்ரிபிள் கீழ் போடு. இப்போ ஒரு ஸ்குவாட் வைஸ் ஆயிடுச்சு, இப்போ தான் லைட்டாக ஒரு நம்பிக்கை வந்து வளர்ந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம மேலே போய் அங்கேருந்து பதும்பி அடிக்கலான்ட்டு நின்றுட்டுருப்பேன். ஸோ இந்த சைடில் வெளியே வரானான்னு பார்த்துட்டு இருக்கிற திருமணம் அங்கே பாருங்களேன், ஆள் அமைதியாக வரானோம் என்னடா பண்ணிட்டு. ஸோ அவனை நாக் பண்ணிடுவேன். ஸோ வந்து பின்னாடி இன்னொருத்த வருவான். ஸோ அவனுக்கு ஒரு 125 போகும், பட் இருந்தாலும் நம்ம வந்து அவசரத்தில் குளோவால் போட்டுருவோம்.
ஸோ வந்து க்ளோவால் போட்டு இந்த சைடில் சரி எகிரி குதிச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரோ ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ எகிரி குதிக்கலான்னு குதிச்சு எப்போ பாருங்களேன். என்னடா எனக்கு முன்னாடி குதிச்சிட்டு இருக்கியான். என்னை வச்சு ஒன்று காமெடி கிமெடி பண்ண. ஸோ நம்மளை அடிப்பான்னு பார்த்தா ஏன்னா ஓடுறதுக்கான குதிச்ச. ஸோ வந்து இந்த இடத்துல நமக்கு MP40 வந்து புல்லட்ஸ் வந்து காலி ஆயிரும். ஸோ இந்த சைடில் வந்து அந்த சைடு ஒரு SMG இருக்குன்னு எடுத்துட்டு சப்பா திரும்பி இந்த சைடு போனால் இங்கே பாருங்களேன் உட்காந்துட்டு இருப்பேன் ஒருத்தன். என்ன தெரிகிறது எடா குடிட்டு பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ வந்து அவனை பாருங்களேன் பாட்டு மாதிரி இப்போ ஒரு அடி போடுவேன். இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு வந்து இப்போ SMG காலியாக போயிடும். அதை பார்க்காம மறுபடியும் எகுருனா மொத்தமாக என்னையுமே குறி வச்சு வந்தா என்னடா பண்ற. ஏடா என்கிட்ட புல்லட் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி உட்காந்துட்டு இருக்கியாடா. ஸோ இந்த சைடில் போயிட்டு மேலே போய் நம்ம மேக் இருக்கும் ஒரு லூட்டில் பார்த்து வச்சுருந்துருப்பேன். ஸோ அதனால் மேக் எடுத்துக்கிட்டு எங்கடா குட்டி போய் வரப்பாரு இங்கே தானே இருக்க போகிற அப்படின்ட்டு இந்த சைடில் எவனும் வரக்கூடாது சாமின்னு குதிப்பேன் வரல. ஸோ இந்த சைடில் போனால் நமக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கேன். ஸோ வந்து பை டாடா குட் பை கயா. ஸோ பூடு பூடு. ஸோ அழுத்தி பிடிச்சாச்சு. ஸோ வழக்கு மேலே போயிட்டு இருப்பார் கிட்ட ஒன்று சுற்றிட்டு சரி அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இதோட கிளாக் டவரில் வந்து இங்கே வந்து எனிமி முடிஞ்சுவேன். ஸோ லூட்டு தான் நமக்கு முக்கியம் எப்பயுமே. ஸோ அதனால் எப்பயுமே சுற்றிட்டு இருப்பேன். ஸோ இந்த சைடில் வந்து பார்ப்பேன். ஸோ எவனும் அடிச்சுட்டு இருக்க மாட்டான். அதனால் நம்ம வழக்கமாக இப்போ ஹேங்கருக்கு போயிடலாம். இங்கேருந்து அதோடய ஸ்கிப் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஹேங்கருக்கு வந்துட்டுருவோம். இந்த இடத்துல பாருங்களேன் லூட் அடிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே வந்து சவுண்டு கேட்டுட்ருக்கோம். ஆனால் நமக்கு என்ன நமக்கு லூட்டு தான் முக்கியம் எப்பயுமே நமக்கு லூட்டு தான் முக்கியம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்துட்டு இருந்தால் மேலே ஃபுட் சவுண்டு கேட்கும். இப்போ என்னோடய இந்த மூளையை கசக்கி பிழிஞ்சு இந்த ஏழாம் மாதிரி வருங்களேன் எட்டாம் மாதிரியாகவே மாற்றிடுவேன். மாற்றிட்டு அப்படியே பொறுமையாக மேலே போனால் ஆள் எங்கள் பாருங்க இருக்கானேன்னு பாருங்களேன் இருக்க மாட்டான். ஸோ வந்து நான் மேலே இறப்பேன் மைனூட்டாக பார்த்துருவேன் அந்த இடத்துல இருக்கிறத. ஸோ இப்போ ஒரு அரை விடுவோம். அது வந்து என் எண்ணத்தில் விழுந்த அரை இல்லை என் கண்ணத்தில் விழுந்த அரை. ஸோ இந்த சைடில் வருவான் அப்படின்ட்டு வந்து பார்த்தா கரெக்டாக ஒளி வந்துட்டு இருப்பேன். தம்பி அப்படியே ஒரு டேப்பு தூக்கு அப்படின்னு தூக்குவேன். என்னடா 197 மூணே டேமேஜ் இருந்தா. ஏன்னா அதையும் சேர்ந்து வந்து என்னடா ஒரு 200 என்னடா அப்படின்ட்டு அந்த ஒரு ஆக்கிரோஷத்திலேயே போயிட்டு இருந்தேன். ஆள் பாருங்களேன் வெடிக்கிட்டு போட்டுருக்கேன் போடா அங்கிட்டு அப்படின்ட்டு நம்ம பிலிப்ஸ் மாதிரி ஒரு அடியை போட்டுட்ருவேன். ஸோ அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த சைடில் ஜோன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயுமே ஜோனுக்கு வெளியே சண்டை போடக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் போயிட்டு இருக்கிறது பார்த்தா ஜோனுக்கு வெளியே அந்த இன்னொரு பாட்டுக்குட்டி வந்துட்டுருவேன். ஸோ அவனை ஒரு க்ளோஸ் க்ளோஸ் அப் போயிட்டு இந்த ப்ளூ கலர் க்ளோவில் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ வந்து சரி நம்ம ஜோனுக்கு போயிட்டு அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஜோனுக்கு தான் போயிட்டுருப்பேன். ஸோ சரி ஜோனுக்கு போகலாம். ஸோ வந்து ஜோனில் போய் அட்டாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா நமக்கு முன்னாடி இன்னொருத்தையும் ஓடிட்டு இருப்பான் ஜோனுக்கு. நீயா நானு பார்த்துருவோம்டா அப்படின்ட்டு போகலாம். அடிக்கிற அடியில் அவன்கிட்ட க்ளோவல் இல்லை போலக்க. ஸோ வந்து அதனால் மேலே ஏறிடுவான். பா அந்த அவனுக்கு தெரியாது இந்த டவர் வந்து ஜோனுக்கு வந்து வெளியே இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் ஜோனில் இந்த டவரில் ஏறிடுவான். ஸோ வந்து நம்ம கவர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு க்ளோவலை போட்டுவிட்டு நின்றுட்டுருப்போம். ஸோ இந்த சைடில் அவன் பாருங்களேன் இந்த சைடில் இவன் வருவான் அளவெடுத்து செஞ்ச மாதிரி. இவனுக்கு ஒரு 84 டேமேஜ். என்னடா வாண்டடா வந்து மாட்டேன்னு என்னடா பண்ணுறது நான் அப்படின்னு நினச்சிட்டு போ நம்மளால் கீழே குதிச்சிருவேன். ஓ பாருங்களேன் கீழே குதிச்சு அப்போ தான் ஓடியாருவேன் போட அங்கிட்டு வழக்கம் போல் பிலிப்ஸ் டேலாக போட்டுட்டு. ஸோ இப்படின்னு எனக்கும் தெரியல 131 அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது இந்த மாதிரி இடத்துலலாம். ஸோ வந்து இந்த சைடில் வந்து இவன் ஹீலிங் பாட்டில் ஒரு தடவை ஒரு வேலை போட்டுட்டு போனோம் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ வந்து அவனை சுற்று போடலான்னு சுற்று போட நினச்சா ஏடா எத்தனை தடவை என்னால் முடியலடா. ஒவ்வொரு கேம் பிளேயும் நான் சுற்று போடலான்னு நினைக்கிறப்பெல்லாம் இதே மாதிரி போனால் நான் என்னடா பண்ணுவேன் நான் பாவம் இல்லையாடா எனக்கு ஒரு கில்லு வேணும்டா. ஸோ இந்த சைடில் போயிட்டு இருந்தால் அந்த சைட் ரைட் சைடில் வந்து பச்சை கலர் கோவில் டோர் தந்துருக்கோம். ஸோ இந்த சைடில் ஒரு சைடு அப்படின்ட்டு அடிச்சுட்டு இருந்தால் இன்னும் ஒரே அடி அடிச்சு தான் செத்துருப்பேன். ஸோ வந்து சரி அந்த சைடில் போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு நான் பேசாமல் தானே போவேன் பேசாமல் தானே போயிட்டுருக்கேன் என்ன ஏன்டா இப்போ சீண்டி பார்க்குறீங்க சிங்கத்தை சீண்டி பார்த்துட்டாண்டான்னு ஒரு அடியை போடுவேன். ஸோ இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை லைட்டாக ட்ராக் பண்ணிட்டேன் ஒரு அடி விழுந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது ப்ரோ பிளே என்னால் நினச்சிக்கூடாது. நம்ம எப்பயுமே ஃபன்னி கேம் பிளே பாட்டு கேம் பிளே தான். ஸோ இந்த சைடில் போயிட்டுருப்போம். இந்த சைடில் வந்து ஒருத்தன் அப்படியே மேலே ஏறி வர அதே மாதிரி வந்து டவலில் ஏறிட்டு இருப்பேன். ஸோ அவனுக்கு ஒரு 40 டேமேஜை போட்டு விடுச்சு போடு. ஸோ இந்த சைடில் போனால் பார்த்துச்சுட்டுவாங்க ரைட் சைடில் திரும்பினா இப்போதான் ஒருத்தன் இறக்கிறான் ஓடு 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 ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஸோ வந்து அந்த சந்தோஷத்திலே போயிட்டுருப்பேன். இப்போ பாருங்களேன் சரி கவர் எடுத்து அடிக்கலாம் மறைஞ்சிக்கலான்னு மறைஞ்சிட்டா எங்கடா மறைஞ்சி விட்றீங்க ஏன்டா பசங்களை அப்படி பண்ணுறீங்க. இப்போ அந்த பேர்ஷூட்டில் இறங்கினேன் அவனை அடிக்கலாம் அப்படின்னு நான் பம்பல் போட்டுட்ருப்பேன்.
ஸோ வந்து இப்போ இறங்கினவன் நம்மளை அடிச்சிட்டானா நமக்கு கொஞ்சம் அசிங்கமாக போயிடும்ல. ஸோ அதனால் பம்பல் போட்டுட்ருப்பேன். அப்போ தான் நம்மளுன்ட்டு வருவேன் பாருங்களேன், எகிரி எகிரி குதிச்சு வருவான் தக்க தகன்னு தக தகனியை முன்னால் குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு ஒன் டேப் அடிக்கலான்னு அடிப்பேன். பட் இருந்தாலும் நமக்கு தான் ஒன் டேப்புக்கு நமக்கு ரொம்ப தூரம். ஸோ அதனால் கோடி கில்லில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து அவன்கிட்டையும் ஒன்றும் இருக்காது, அவன்கிட்டையும் விளையாட் லூட் அடிக்கிறேன்னு நீ நினச்சி பாருங்க நான் எந்தளவு காஞ்சி போயிருப்பேன்ட்டு. ஸோ இந்த சைடில் போய் பார்த்தா வெண்டிங் மிஷினில் ஹீல் பண்ணுறவங்க இப்போ தான் ரெண்டு பேரும் ஹீல் பண்ணி விட்ருக்கானுங்க கைஸ். ஸோ வந்து இப்போ தான் இறங்கியிருக்கான், இறங்கினோடனே பாருங்கள் மறுபடியும் ஹீல் பண்ணிருக்கான். ஸோ அவனை ஒரு நாக் பண்ணிடுவேன். இந்த சைடு இந்த சைடு இவன் நாக் பண்ணிட்டேன்னு இந்த சைடில் பார்த்தா அவன் ஹீல் பண்ணிட்டு இன்னொருத்தவன் ஹீல் பண்ணிட்டுருப்பான் போல. ஏன்னா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, அதுவும் உடம்பு தெரியும் நம்ம திமிங்கலம் தான் ஆச்சு நம்ம ஆளுதான் திமிங்கலம் அந்த மாதிரி வளர்ந்துட்டுக்கானா. ஸோ அவனுக்கு ஒரு 90 அடியை போட்டுட்ருவான். இது வந்து இதுவும் ப்ளூ ப்ளூ தான். ஸோ இப்போ தான் ஒருத்தன் இறங்கி ஓட்டிகிட்டு இருப்பேன், எங்கடா குட்டி ஓடுற உன்னை ஓட்டா நீ எனக்கு லாஸ்டில் பெரிய எதிரியாக வந்து சொல்லுவேன் அவனுக்கு அடியை போட்டுட்டுவேன். ஸோ ஒரு வழியாக போய் அப்படியில நீங்கள் நம்பிதான். ஸோ வந்து உங்களுக்கு இந்த ஃபனி மூமெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, மறக்காமல் அந்த லைக் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்கள் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது என்னோடய விருப்பம். ஸோ வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எதனா ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுங்க. ஸோ அந்த வீடியோவும் போடுறேன், மறக்காமல் போடுவேன். ஸோ ரொம்ப நன்றி கைஸ், இது வரையும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும். ஸோ வந்து கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், பாய்.